தூத்துக்குடி மாவட்டத்தில் பயிரிடப்பட்டிருந்த வாழை மரங்களில் காய்கள் வளர்ச்சியடையும் பருவத்தில் பலத்த காற்றால் ஏராளமான வாழை மரங்கள் கீழே சாய்ந்து சேதமடைந்து விட்டதால் வாழைக்காய்களை கால்நடைகளுக்கு மட்டுமே உணவாக பயன்படுத்த முடியும் என்று விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். வாழைகள் வந்து இப்போ பூரா காத்துனால பூரா சாயுது, கம்பு விட்டுமே சாஞ்சிட்டு ரொம்ப நஷ்டமாகுது. ஆமாம், தாரவா பாருங்க, பிஞ்சில் காற்றுல இந்த பிஞ்சு இவ்வளோ இந்த சைஸில் இருக்கும்போது சாஞ்சிட்டு எங்களுக்கு மாட்டுக்கு தான் போடணும், விவசாயத்தில் ஒன்றுமே இல்லை, ரொம்ப நஷ்டப்பட்டுட்டோம். ஆமாம், அந்த காற்று காலத்தில் அந்த கிராமம் வெள்ளூர் கிராமம் பூரா இப்படி தான் இருக்குது. எங்களுக்கு ரொம்ப நஷ்டம் ஏற்பட்டதுனால அரசாங்கம் எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னு. ஆமாம், அப்படி நாங்கள் கேட்டுக்கிட்டோம்.